கரண்ட் அப்டேட் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் எபிக் மங்கீஸ் ப்ரவுட்லி பிரசன்ட்ஸ் சரிகமப்ப லிட்டில் சாம்ப்ஸ் நட்சத்திரங்களின் ஜெர்மனி டூர் 2024. வணக்கம். இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு. தமிழரசு கட்சியின் நிர்வாகத் தெரிவு தொடர்பான நீதிமன்ற நடவடிக்கைகள் இடம்பெற்று வரும் நிலையில் அடுத்த தவணை எதிர்வரும் 5ஆம் தேதி இடம்பெறவுள்ளது என தமிழரசு கட்சியின் மாவட்ட கிளை தலைவர் சண்முகம் குகதாசன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்திலே 60 வட்டார கிளைகள் இருக்கின்றன. இந்த 60 வட்டார கிளைகளும் சேர்ந்து 6 கோட்டக்கிளைகளை அமைத்திருக்கின்றன. 6 கோட்டக்கிளைகளும் சேர்ந்து ஒரு மாவட்ட கிளை. இந்த மாவட்ட கிளையினுடைய தலைவராக நான் இருக்கின்றேன். விரைவிலே நாங்கள் மாவட்ட வட்டாரம் கோட்டம் மாவட்ட கிளைகளை எல்லாம் மறுசீரமைத்து கிளைகளை புதுப்பிக்க இருக்கின்றோம். அதுவரையில் நான் மாவட்ட கிளை தலைவராக இருக்கின்றேன். கட்சியை பொறுத்தவரையில் இந்த 2024 ஏப்ரல் மாதத்திலே முதன்மையாக கட்சியினுடைய நிறுவனர் தந்தை செல்வாகனுடைய நினைவு நாளை, அவர் இறந்த நினைவு நாளை ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி கிடப்பட்ட காலப்பகுதியிலே நடத்த இருக்கின்றோம். இதை கொஞ்சம் சிறப்பாக பெரிய அளவில் நடத்த எண்ணி இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் அந்த கால இந்த மாதத்திலே கணவன் இல்லாத பெண்கள் தலைமை தாங்குகின்ற குடும்பங்கள் 20 குடும்பங்களுக்கு தொழில் வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க திட்டமிட்டிருக்கின்றேன். மேலும் சில தொண்டர் ஆசிரியர்களை நியமித்து மாணவருடைய கல்வியை ஊக்குவிக்கவும் எண்ணி இருக்கின்றோம். எதிர்வரும் காலப்பகுதியில் நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் உங்களது கட்சியானது எந்த வேட்பாளரை ஆதரிக்க உத்தேசித்துள்ளது? இதுவரையில் கட்சி அத்தகைய ஒரு முடிவை எடுக்கவில்லை. ஜனாதிபதி தேர்தல் அறிவித்ததன் பின்பு கட்சியினுடைய மத்திய குழு கூடி யாரை ஆதரிப்போம் என்று ஒரு முடிவு எடுப்போம். பொருத்தமான ஒரு வேட்பாளரை, நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு வேட்பாளரை, நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு வேட்பாளரை, இணைச்சிக்கலை தீர்க்கக்கூடிய ஒரு வேட்பாளரை தெரிவு செய்யும் கட்சி. அது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் மத்திய குழு கூடி முடிவு செய்யும். கட்சியினுடைய தெரிவுகளுக்கு எதிராக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கின்றது. 5ஆம் தேதி உங்களை விசாரணைக்கு வர இருக்கின்றது. அந்த வழக்கை வைத்தவர் 2 நிவாரணம் தரவும் என்று கேட்டிருக்கின்றார். ஒன்று 21 நாள் அறிவித்தல் கொடுக்கவில்லை என்று ஒன்று ஒரு குற்றச்சாட்டு. மற்றது ஜாப்பிலே வந்து 161 பேர் தான் புதுச்சபை உறுப்பினர்கள், நாங்கள் 331 பேரை 336 பேரை உள்ளுக்கு விட்டிருக்கிறோம் என்று 2 குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கின்றார். இதில் இந்த 336 பேர் 161 பேர் பிரச்சனை என்னவாரி என்றால், 1949ஆம் ஆண்டு தந்தை செல்வா கட்சி அமைத்த பொழுது இலங்கையிலே 90 தொகுதிகள் தான் இருந்தன. அப்பொழுது அது 161 கணக்கு சரியாக இருந்தது. இப்பொழுது தொகுதிகள் 225 ஆகிவிட்ட சூழலில் அந்த தொகை அதிகரிக்க வேணும். அது அதிகரித்ததையும் மத்திய குழு தீர்மானத்தின் வாயிலாக ஏற்றிருக்கின்றது. இருந்தாலும் இந்த வழக்கெல்லாம் இப்படி போய்கொண்டிருக்கும் பொழுது நீண்ட காலம் போகும் என்ற காரணத்தினாலே நாங்கள் அன்றைக்கு அந்த 7 எதிரிகளாக குறிப்பிட்டிருக்கின்ற திருவாளர் மாமிசேநாதி ராஜா, திருவாளர் ஸ்ரீதரன், திருவாளர் டாக்டர் சத்தியலிங்கம், திரு குலநாயகம், கோதாசன், திரு ஜோகேஸ்வரன் ஆகியோர் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு புதிதாக இதை நடத்துறதுக்கு உடன்பட்டிருக்கின்றோம். அன்று ஒரு எதிராளியாக இருக்கின்ற சுமந்திரன் ஐயா வரவில்லை, மாண்புமிகு சுமந்திரன் அவர்கள் வரவில்லை. அவருடைய தாயார் இறந்தபடியாக வராத சூழல் இருக்கிறது. அவர் 5ஆம் தேதி வருவார். வந்ததுக்கு பிறகு நாங்கள் தெரிவுகளை மீள நடத்துறதுக்கு உடன்படுவோம் என்று நம்புகிறோம். அப்படி உடன்பட்டால் ஒரு முடிவுக்கு வருமா இருந்தால் மிக விரைவில் திரும்ப தெரிவுகள் நடக்கும். கட்சி என்ன என்ன இதற்கான காரணம் என்று சொல்ல வேண்டும். நாடு வந்து ஒரு ஜனாதிபதி தேர்தலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில சடுதியாக ஒரு பொது தேர்தல் ஒன்று கொண்டுவரப்படுமாயின் உங்கள் கட்சி அதற்கான ஆயத்த பணிகள் எவ்வாறு? நாங்கள் அந்த தேர்தலை முகம் கொடுக்கறதுக்கு எந்த தேர்தலை முகம் கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக தான் இருக்கின்றோம். இப்பொழுது எங்களுடைய கட்சி தேர்தல் நடப்பதற்காக எல்லா மாவட்டங்களிலேயும் உள்ள வட்டார கிளைகள், கூட்டக்கிளைகள், மாவட்டங்களில் எல்லாம் புதுப்பித்திருக்கிறோம். அவர்கள் செயல்பாட்டை தான் இருக்கிறார்கள். எந்த சமயத்திலும் தேர்தல் வந்தாலும் நாங்கள் எதிர்கொள்றதுக்கு அது காயத்தமாக இருக்கின்றோம்.
जनाधिपति जूले मदान वेलेपा कड़ अक्टोबर मदमान अधिकार जनाधिपति की अखिल इलंगी मक्कल कांग्रेस तलवरुम पारलमंत्र उरिपिनरुमान रिशाद बदूदीन तेरिवित्तुल्लार जनाधिपति सुन्नदाग सिल ऊडगंगलिले नानुम अरिंदेन आनाल जूले मासत्तुक्कु पिरगु तेर्दलुक्कान एर्पाडुगळै सेय्य वेंडिय तेवैप्पाडु तेर्दल आणैयकत्तुक्कु इरुक्कुदु जनाधिपति तेर्दलै पोर्त्तवरैले अक्टोबर मादत्तिले तेर्दलै नडत्तियाग वेंडुम अदु इलंगैयुडैय अरसियलमैप्पु सोल्लुगिरदु அதில எந்த மாற்றங்களையும் செய்கின்ற அதிகாரம் ஜனாதிபதிக்கு கிடையாது. தேர்தல் வந்தே தீரும் ஜனாதிபதி தேர்தல். அதற்கு முன்னர் ஜனாதிபதி விரும்பினால் பாராளுமன்றத்தை கலைத்து தேர்தலை வைக்கலாம். ஆனால் அவ்வாறு செய்யாவிட்டால் நிச்சயமாக ஜனாதிபதி தேர்தல் அக்டோபர் மாதத்திலே நடந்தேறும். இல்லை என்றால் எதிர்காலத்திலே இந்த நாடு ஒரு பெரிய இருள்மயமாக மாறிவிடும். என்றால் உலகமெல்லாம் இன்று எமது நாட்டை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பொருளாதாரத்தில் வீழ்ந்து உலகத்துக்கு 50 பில்லியன் டாலர் அளவிலே கடன் வழங்க வேண்டிய நாடாக இருக்கின்ற நமது நாட்டிலே ஜனநாயக ரீதியாக ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படுகின்ற விஷயத்தில் எந்த ஒரு கேள்வியும் அல்லது கேள்விக்குட்படுத்தப்படுவதோ அல்லது இடைநிறுத்தப்படுவதோ அல்லது வேறு சாட்டுகளை சொல்வதோ முடியாத விஷயமாக இருக்கும். இந்த ஸ்டேபி கூட்டமைப்போடு தான் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒன்று சேர்ந்து போட்டியிட்டோம். அதன் பிறகு அந்த இதுவரையும் நாங்கள் அவ்வாறான அந்த கூட்டமைப்போடு தான் பயணித்து கொண்டிருக்கிறோம். ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்படுகின்ற பொழுது அது சம்பந்தமாக எமது கட்சியுடைய உயிர்ப்புடன் கூடி முடிவெடுக்கும் எந்த வேட்பாளரை தெரிவு செய்வது என்ற விஷயத்திலே வகையான காரணங்கள் இருக்கலாம். ஒன்று அரசியல் சூழ்ச்சியாக இருக்கலாம், அல்லது அவர் தற்பொழுது அவருடைய பேச்சுக்கள் மறைக்கப்பட்டு மறக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுது தன்னை பற்றி பேச வேண்டும் என்று சிந்திக்கலாம், அல்லது சில வேளையில் இந்த சொல்லுகின்ற விஷயம் உண்மையாகவும் இருக்கலாம். எனவே இது சம்பந்தமாக சிஐடியினர் தற்பொழுது விசாரணை செய்து வருவதனால் சற்று பொறுத்திருந்து உண்மையை அறியலாம் என்று நம்புகின்றேன். சுகாதார தொழிற்சங்கங்கள் இன்று யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றனர். 72 தொழிற்சங்கங்கள் இணைந்து 4 மணித்தியாலங்களுக்கு சேவையிலிருந்து விலகி தொழிற்சங்க நடவடிக்கையில் இன்று ஈடுபட்டிருந்தனர். தம்முடைய பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு நேற்று இடம்பெறவிருந்த கலந்துரையாடலுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படாமையினால் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக சுகாதார தொழிற்சங்க கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சாணக தர்ம விக்ரம தெரிவித்துள்ளார். டி பானுமகேந்திரா, அரசதாதிய உத்தியோகஸ்தங்க, யாழ்ப்பாண வைத்தியசாலைகளை தலைவர். இன்று நாடளாவிய ரீதியில் ஒரு ஆர்ப்பாட்ட போராட்டம் ஒன்றை 72 சுகாதார தொழிற்சங்கங்கள் இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். கடந்த ஜனவரி மாதம் முதல் 72 சுகாதார ஒன்றியங்கள் இணைந்து சங்கங்கள் இணைந்து நமக்கான பொருளாதார நீதியை பெற்றுத்தருமாறு பலகட்ட போராட்டங்களை ஈடுபட்டு வந்திருந்தோம். அந்த வகையில் சுகாதார அமைச்சு, நிதியமைச்சு ஆகிய இணைந்து ஜனாதிபதி செயலகத்துடன் கலந்துரையாடி எமக்கான நீதியை பெற்றுத்தருவதாக கூறியிருந்தார்கள். ஆனாலும் நீண்ட காலமாக எந்த ஒரு தீர்வும் நமக்கு வழங்கப்படவில்லை. இந்த கால தாமதத்தை எதிர்த்து இவ்வாறான போராட்டம் பல வைத்தியசாலைகளில் இன்று நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்று யாழ்ப்பாண வைத்தியசாலையிலும் எமது கூட்டமைப்பு 72 சங்கங்கள் இணைந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறோம். அதேவேளை இன்று மாலை உயரதிகாரிகள் மட்டத்தில் மீட்டிங் இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அவ்வாறு நடைபெறுகின்ற கலந்துரையாடல்களில் நமக்கான சாதகமான தீர்வுகள் கிடைக்கப்படாவிட்டால் நாடளாவிய ரீதியில் நாளை முதல்
தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் என எமது தாய் சங்கம் நமக்கு அறிய தந்திருக்கிறது. அந்த வகையில் எமது வைத்தியசாலையில் தற்போது சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு எந்தவித உயிர் பாதுகாப்பும் ஏற்படாத வகையில் ஏற்பாடுகள், அவசர உயிர்காப்பு நடவடிக்கைகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது எமது தாதிய சங்கத்தினால். இதனால் மக்களுக்கு ஏற்படுகின்ற அசௌகரியங்களுக்கு நாங்கள் எமது மனவருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நான் வசந்தராஜன், ஸ்ரீலங்கா ஜனரே சௌக்கிய சேவை சங்கத்தின் யாழ் மாவட்ட அமைப்பாளராக கடமையாற்றுகின்றேன். இன்றைக்கு 3 மாதங்களாக எமது பொருளாதார பிரச்சனை சம்பந்தமாக பலதரப்பட்ட போராட்டங்களை மேற்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் சுகாதார அமைச்சு எங்களுக்கு உறுதிமொழி கூறியிருக்கின்றது, நாங்கள் கேட்ட கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு. அது அவர்கள் நிதியமைச்சுக்கிடம் கொடுத்து நிதியமைச்சு தான் தன்னால் இந்த இது செய்ய இயலாதென்ற ஒரு இதால் இந்த போராட்டம் இன்று நாங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இன்று 2 மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் இந்த கலந்துரையாடல் ஒன்று இருக்கின்றது. இந்த கலந்துரையாடலில் சரியான ஒரு முடிவு எங்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து தான் இருக்கின்றோம். அப்படி இல்லை என்று சொன்னால் நாளையிலிருந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எமது தாய்ச்சங்கமான ஸ்ரீலங்கா ஜனரே சௌக்கிய சேவை சங்கம் எங்களுக்கு அறிவித்திருக்கின்றது. நன்றி. மருந்தாளர் சங்க தலைவர் யாழ் போதனா வைத்தியசாலை மற்றும் தொழில் வல்லுநர் ஒன்றியம் சார்பில் நான் பேசுகின்றேன். எங்களுக்கான பொருளாதார நீதியை இந்த அரசாங்கம் தருவதாக கூறி இவ்வளவு காலமும் எம்மை ஒவ்வொரு கலந்துரையாடல் என அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்கிறார்களே ஒழிய வழங்கப்பட்ட உறுதிமொழிகளை அவர்கள் எங்களுக்கு நிறைவேற்றுவதாக தெரியவில்லை. இதன் காரணமாக நாங்கள் இன்று ஒரு தற்காலிக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளோம். ஆனாலும் எமது சேவைகள் தொடர்ந்த வண்ணம்தான் இருக்கின்றன. ஆனால் எமது தாய் சங்கம் அறிவித்ததின்படி நாளை முதல் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்துள்ளார்கள். அதற்கு முதல் நமக்கு ஒரு தீர்வை இன்று மாலைக்குள் பெற்றுத்தர இந்த நிதி அமைச்சும் சுகாதார அமைச்சும் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று எமது 72 தொழிற்சங்கங்கள் சார்பாக நாங்கள் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை முன்வைக்கின்றோம். இல்லையெனில் நாளை முதல் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட கடமைப்பட்டுள்ளோம். இதற்காக ஏற்படும் அசௌகரியங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள்தான் பொறுப்பு கூற வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் அவசர உயிர்காப்பு நடவடிக்கைகள் இன்றும் நடைபெறுகின்றது. இது மேலும் நடைபெறும் தொழிற்சங்க போராட்டத்தின் போதும் மக்களின் அவசர சிகிச்சைகள் மட்டும் நாம் மேற்கொள்வோம் என்பதை உறுதியளிக்கின்றோம். நன்றி. முல்லைத்தீவு மாவட்டத்தின் நுணுக்காய் கமநல சேவைகள் நிலைய பிரிவிற்குட்பட்டு ஐயன்குளம் பிரதேசத்தைச் சேர்ந்த விவசாயிகள் தமக்கான மேலதிக விதைப்பு தண்டத்தை அறவீடு செய்வதை நிறுத்துமாறு உரிய பிரதேச கமக்கார அமைப்பை புனரமைக்குமாறு கோரி கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். வேண்டாம், வேண்டாம், அமைப்பு வேண்டாம், அறவிடாதே, அறவிடாதே, கட்டணத்தை அறவிடாதே, 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 கட்டணத்தை அறவிடாதே, மேலதிக தண்டம் வேண்டாம், வேண்டாம், மேலதிக தண்டம் வேண்டாம், வேண்டாம், அறவிடாதே, அறவிடாதே, மாட்டு
தண்டம் கட்ட பணம் இல்லை பொய்யா செய்தோம் மன்னிப்பு
மட்டக்களப்பு ராமகிருஷ்ண மிஷனின் நூற்றாண்டின் தொடக்க விழாவினை சிறப்பிக்கும் முகமாக புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட 25 அடி உயரமான சுவாமி விவேகானந்தரின் திருவுருவச் சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சுவாமி அக்ஷராத்மானந்தி மகாராஜ் அவர்களால் திறந்து வைக்கப்பட இருக்கின்றது. இத்துடன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.